நாகை அடுத்துள்ள நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் இளங்கோவன் அனுஷியா இவர்களுக்கு சொந்தமான இரண்டு குடிசை வீடுகள் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்து முற்றிலும் நாசமானது. இதை அறிந்து அங்கு வந்த தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் தீக்கு இரையான இரண்டு குடிசை வீடுகளையும் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அமைச்சர் மெய்யநாதன் ஆறுதல் கூறி அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். இந்நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர் சுரேஷ் மற்றும் பலர் உடன் இருந்தனர். நாகை அடுத்த உம்பளச்சேரியில் சிறை மீட்ட ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் புதிதாக தோரண வாயில் அமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. முன்னதாக கடந்த 4ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை தொடங்கியது. தொடர்ந்து நவக்கிரக ஹோமம், கோபூஜை, தனபூஜை, பூர்ணாகூதி, தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வாஸ்து சாந்தி, கஜபூஜை, லட்சுமி ஹோமம், ரக்ஷா பந்தனத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 7:20 மணிக்கு தோரண வாயிலில் உள்ள கும்பங்களுக்கு புனித நீரால் குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அடுத்துள்ள கோவங்குடியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கங்கையம்மன், சித்தி விநாயகர், செல்லியம்மன், ஐயனார் ஆலயங்கள் அமைந்துள்ளது. இவ்வாலயங்களின் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 5ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தனபூஜை, பூர்வாங்க பூஜைகளுடன் பூர்ணாகூதி தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வாஸ்து சாந்தி, லட்சுமி ஹோமம், ரக்ஷா பந்தனத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காலை யாகசாலை பூஜையுடன் மகா பூர்ணாகூதி நடைபெற்றது. சிறப்பு தீபாராதனைக்கு பின்னர் ஆலய ராஜகோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக புனித நீர் அங்கிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து கங்கையம்மன் மற்றும் பரிவார ஆலய தெய்வங்களுக்கு நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபட்டனர். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.